அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்வுடன். இன்றைக்கி நம்ம 11வது ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று அக்டோபர் 15 நிகழவிருக்கிறது. அதை முன்னிட்டு சிங்கப்பூரில் இருக்க அப்துல் கலாம் மிஷன் சொசைட்டி அவங்க மூலமாக ஒரு உலக சாதனையாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கண்டினியூஸாக இந்த விர்ச்சுவல் மீட்டிங் மூலமாக செய்ய இருக்கிறோம். அதில் ஒரு பகுதியை இன்றைக்கி நான் பேசுகிறேன். என்ன தலைப்பு அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய குணங்களில் சாதனைகளில் உங்களை கவர்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இன்றையோட தலைப்பு. அதில் நான் என்ன பேச விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய மனிதம், ஒரு மனிதனாக அவர் எவ்வளோ உயர்ந்து இருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோடய தலைப்பு இன்றைக்கி. அதுக்கு சில உதாரணங்கள் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா, தன்னுக்கிட்ட வந்து ஒரு ஓட்டுநராக வேலைக்கு சேர்ந்த ஒருத்தரை எப்படி அவர் வந்து ஒரு பேராசிரியராக உயர்த்தினார் அப்படிங்கிறத வந்து நினைத்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். அப்போ அதே மாதிரி நாம் ஒவ்வொருவரும் நம்மளுக்கிட்ட வந்து சேர்ற ஒருத்தவங்களை அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் உயர்த்த முடியும். அதுக்கு நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும், அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குது, அவங்களால முடியுமா, அவங்களுக்கு என்ன அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க அந்த சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளுக்கு கூட சேர்றவங்களை திறமையை நம்ம எடை போட்டு பார்க்கணும். அவங்களால முடியும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உத்வேகம் கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் சாதிக்க வைக்கணும். அது எல்லாராலையுமே முடிந்த ஒரு விஷயம்தான். அதுக்கு வந்து ஒரு பெரிய தனித்திறமையோ இல்லை பெரிய படிப்பறிப்போ அதெல்லாம் ஒன்றுமே படிப்பறிவோ அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. அந்த மனிதம் சிறப்பாக இருந்தாலே நம்மளால் அதை செய்ய முடியும். அதை எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறேன். இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க. அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நிறைவடையுது. அந்த நிகழ்ச்சியோட புகைப்படக்காரரை அவர்கிட்ட கேட்டு கேட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்த எல்லா பிரமுகர்களும் அப்துல் கலாம் ஐயாவோட நின்று நின்று புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அந்த புகைப்படக்காரரும் சலிக்காமல் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருது. எல்லோரும் கிளம்ப தயாராக இருந்தப்போ அப்துல் கலாம் ஐயா கேட்குறாரு, உங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு ஆர்வம் இருந்ததோ என்ன கூட நின்று புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு, அதே மாதிரி அந்த புகைப்பட கலைஞருக்கும் இருக்கும் இல்லையா, அவரையும் என் கூட நிற்கட்டும், உங்களில் யாராவது ஒருத்தர் அவரை புகைப்படம் எடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த புகைப்படக்காரராகட்டும் அங்கே இருந்த அந்த பிரமுகர்களாகட்டும் எல்லாருக்கும் மழைச்சு போயிடுறாங்க. அப்போ நினைத்து பாருங்களேன், ஒரு ஜனாதிபதி ஆனால் அந்த புகைப்படக்காரருடைய மனதிற்குள்ளே போய் அவங்க மனசில் அந்த நிமிஷத்தில் என்ன இருக்கோ அப்படிங்கிற உணர்றார் இல்லையா, அந்த மனிதம், அந்த மனிதம் தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. இப்போ மூன்றாவது நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன். அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயர்கள் ஜனாதிபதியாக இருக்காங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிட்ருக்காங்க. ஐயா வந்து தலைமை தாங்குறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. ஏற்பாட்டாளர்கள் மிக அழகாக மேடையெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி எல்லாம் சரியாக இருக்குது. அப்போ போகும்போது ஐயா வந்து தலைமை விருந்தினர் அப்படிங்கிறதுக்காக அவரோட இருக்கையை மட்டும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குஷன் போட்டு அது கொஞ்சம் எடுப்பாக, அவரோட இருக்கையை மட்டும் எடுப்பாக காமிச்சு அந்த ஏற்பாட்டர்கள் பண்ணியிருக்காங்க. வர்றாரு அப்துல் கலாம் ஐயா, வர்றாரு. அது எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்குறாரு. கூப்பிட்டு அந்த அவங்க சிறப்பாக என்ன பண்ணியிருந்தாங்களோ அந்த அமைப்புகளை எடுக்க சொல்லிடுறாரு. அந்த இருக்கையை எப்படி மற்ற இருக்கைகள் இருக்குதோ அதே மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சிடறாரு. அப்போது இது எனக்கு என்னென்ன, அப்போ இதுவும் அந்த எளிமை, அவ்வளோ உயரத்துக்கு போன பின்னாடியும் அந்த எளிமை எனக்கு ரொம்ப, இதெல்லாம் இதெல்லாமே நீங்கள் வந்து காணொலியாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம இணையத்தில் நிறைய வந்தது. இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப நான் பொறித்து போன ஒரு விஷயங்கள் இவ்வளோதாங்க. நானும் நம்மளும் அவர் மாதிரியாக நம்ம வந்து அவரோட நிறைய விஷயங்களில் அவரை பின்பற்றணும்னு நினைக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மனித உணர்வுகள் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நம்ம இந்த அவசர உலகத்தில் அதெல்லாம் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நிதானித்து அதுகளையெல்லாம் வெளியில் கொண்டுட்டு வரணும். எங்கெங்கே முடியுதோ அங்கே எல்லாம் நம்ம நல்லதவே செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் நான் விரும்பி கேட்டுக்கிறேன்.
எனக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள்ட்ட பிடிச்சது இந்த மனிதன் தான். இந்த மனிதத்தை நம்ம எல்லாரும் மீட்டு எடுக்கணும். நம்ம ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கு, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆழமா இருக்கு, அதை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் அன்பனோட கேட்டுக்கிறேன். கேட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு கவிதை வரியோட இதை நான் முடிக்கிறேன். மனிதமே உன்னை உண்மையாக்கு, உழைப்பாக்கு, உன்னதமாக்கு, உன்னுடன் இருக்கும் எல்லோரையும் அப்படியே ஆக்கு. மனிதம் செழிக்கட்டும், மனித குலம் தழைக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.